தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தகவல் தொடரில் இன்று உலக தற்கொலை எதிர்ப்பு தினம், வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் டே. நேயர்களே, ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி இந்த உலக தற்கொலை எதிர்ப்பு தினம் என்பது கடைபிடிக்கப்படுகிறது. உலக அளவில் ஒவ்வொரு நாளும் 3000 பேர் தற்கொலை செய்து கொள்வதாக ஆய்வுகள் கூறுகின்றன. தற்கொலையின் காரணமாக உயிரை மாய்த்து கொண்டவர் ஒருவர் என்றால், தற்கொலை முயற்சியை மேற்கொண்டவர்கள் சுமார் 20 பேர். அதாவது ஒவ்வொரு நாளும் சுமார் 60,000 பேர் தற்கொலை முயற்சியை மேற்கொள்கின்றனர். இத்தகைய தற்கொலை எண்ணத்தை தவிர்க்க ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் 10ஆம் நாள் இந்த உலக தற்கொலை எதிர்ப்பு தினம் என்பது கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன என்று கேட்டால், தற்கொலையை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும், தற்கொலை சிந்தனைகள் ஏற்படாவண்ணம் வாழ்வதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் இதனுடைய நோக்கம். தோல்வி என்பது தேவையான முயற்சியை செலுத்தாததுதான், தோற்றவுடன் வாழ்க்கையே தொலைந்து விட்டது என்கிற எண்ணம் என்பது கூடாது. என்ன, பல நேரங்களில் இந்த தோல்வி என்பதுதான் தற்கொலைக்கு காரணமாக அமைகின்றன. ஒரு வெற்றியை பெற செலுத்த வேண்டிய முயற்சிக்கும் செலுத்திய முயற்சிக்கும் இடையே உள்ள பற்றாக்குறையை புரிந்து கொண்டு, அதான் மீண்டும் சொல்கிறேன், ஒரு வெற்றியை பெறுவதற்கு செலுத்த வேண்டிய முயற்சி எவ்வளவு, நீங்கள் செலுத்திய முயற்சி எவ்வளவு, இந்த இரண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய போதாமை பற்றாக்குறையை புரிந்து கொண்டு பரிசீலிப்பதற்காகத்தான் ஒரு இடைவேளையாக இந்த தோல்வி என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஆக தோல்வி ஏற்பட்டால் வாழ்க்கையை முடிந்து விட்டதாக எண்ணக்கூடாது, அடுத்து முயற்சிக்க வேண்டும் என்று பொருள். எத்தனை துயரங்கள் இருந்த போதிலும் இந்த உலகம் என்பது இனியது. இதில் இந்த உலகத்தில் வாழ கிடைத்த வாழ்க்கை என்பது அரியது. அதனால்தான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இந்த வாழ்க்கையை ஏதோ சில காரியங்களால், ஏதோ சில காரணங்களால் தோற்று போனதற்காக மாய்த்து கொள்வது என்பது கூடாது. தேர்வில் தோல்வி, காதலில் தோல்வி, இது போன்ற அற்ப காரணங்களுக்காக தற்கொலை செய்து கொள்வது என்பது கூடாது. அப்படி செய்வதால் வெற்றி என்பது கிட்டிவிடுமா என்று எண்ணி பார்க்க வேண்டும். உலக புகழ்பெற்ற கணித மேதை ராமானுஜம் கும்பகோணம் கல்லூரி படிப்பில் தேர்ச்சி பெறவில்லை. 3 முறை முயன்றும் தேர்ச்சி பெறாததால் பட்டப்படிப்பை தொடர முடியாமல் போனவர். அவரிடம் அபாரமான கணித ஆற்றல் இருந்தது, அதனை வளர்த்து கொண்டார். 2ஆம் நியூட்டன் என்று போடப்பட்டார். 3 முறை தேர்வில் தோற்றும் முயற்சியை கைவிடாது வாழ்வில் முன்னேறி காட்டி ஒரு வெற்றி பெற்றவர் ராமானுஜம். வெறும் 7ஆம் வகுப்பு தான் படித்தவர் தான் விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன். மின்சார விளக்கு உட்பட 1000க்கும் மேலான கண்டுபிடிப்புகளுக்கு காரணமானவர் அவர். மின் விளக்கை கண்டுபிடிக்க எடிசன் கடுமையாக உழைத்தவர். ஒருமுறை ஒரு எண்ணிக்கையின் பார்த்தால் ஒருமுறை இருமுறையில் 1000க்கும் மேற்பட்ட முறை தோல்வியடைந்திருக்கிறார். 1201வது முறை அந்த முயற்சியில் தான் பல்பை எரிய வைத்திருக்கிறார். அவர் தோல்வியில் சோர்ந்திருந்தால் உலகம் இருட்டில் தான் இன்றைக்கும் உழன்று கொண்டிருக்கும். எடிசன் இறந்தபோது அவர் இல்லாமல் இருந்திருந்தால் உலகம் எப்படி இருக்கும் என்பதை காட்டுவதற்காக அமெரிக்கா முழுவதும் 1 நிமிடம் மின் விளக்குகளை நிறுத்தி எடிசனுக்கு மரியாதை செய்தது அமெரிக்கா. ஆம், விழாமலேயே இருப்பதில் என்ன பெருமை இருக்கிறது? விழுகிற ஒவ்வொரு முறையும் வீறு கொண்டு எழுவதில்தான் உண்மையான பெருமை இருக்கிறது. மகாகவி பாரதியார் ஒரு கவிதை போட்டியில் கலந்து கொண்டார். அந்த போட்டிக்கு அவர் அனுப்பிய கவிதை தான் செந்தமிழ் நாடெனும் போதினிலே என துவங்கும் அற்புதமான பாடல். அந்த போட்டியில் இந்த கவிதைக்கு 3ஆம் பரிசு தான் கிடைத்தது. 1ஆம் பரிசு 2ஆம் பரிசு இவைகளை பெற்றவர்கள் யார்? அந்த பரிசு அந்த கேள்வி, அந்த கவிதைகள் எல்லாம் எது? இப்போது யாருக்கும் தெரியாது. ஐயோ, 1ஆம் பரிசு பெறாமல் 3ஆம் பரிசு தானே கிடைத்தது என்று பாரதி உயிரை மாய்த்து கொண்டிருந்தால் எண்ணி பாருங்கள்.
நம் தேசத்துக்காக மகாத்மா காந்தியடிகள், புத்தர், இயேசுநாதர் வரிசையில் போற்றப்படும் ஒரு மகானவர். இவரது பள்ளி பருவம் சிரமங்கள் நிறைந்தது. இளமையிலேயே பல பள்ளிகளில் மாறி மாறி பயின்றவர். மெட்ரிகுலேஷன் தேர்வில் ஒரு சராசரியாக 39% மதிப்பெண்கள் தான் பெற்றார் மகாத்மா காந்தியடிகள். மகாத்மாவின் ஒரு வாய்மை மிகுந்த வாழ்க்கையை இந்த மதிப்பெண்களா தீர்மானித்தது அல்லது நிர்ணயித்தது என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஆக தோல்விக்கு பிறகு புலம்பி அழுவதை விட்டு வெற்றிக்கு வழி என்ன என்பதை தேட வேண்டும். முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் வெற்றிக்கனி நம் கையில் என்பதை இளைஞர்கள் உணர வேண்டும். கடினமான பாடங்களை ஒரு அந்த பாடத்திற்கு பிறகு படித்து கொள்ளலாம் என்று தள்ளி போடுவதால் எளிய பாடங்களாக அது என்றைக்கும் மாறிவிடப் போவதில்லை. அத்தகைய பாடங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கூடுதல் கவனம் என்பது செலுத்த வேண்டும். ஆக நிகழ்ச்சி நிறைவாக நான் சொல்ல விரும்புவது என்ன என்று கேட்டால், உலகம் முழுவதும் தற்போது தற்கொலைகள் என்பது அதிகரித்து வருகின்றன. பெரும்பாலான தற்கொலைகளுக்கு முக்கிய காரணமாக இருப்பது, ஒரு முக்கியத்துவம் பெறாத காரணங்கள் தான் அதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. எனவே அற்ப காரணங்களுக்காக அரிய ஒரு வாழ்க்கையை மாய்த்து கொள்ளாமல் வாழ்ந்து அந்த சவால்களை சந்திப்பதுதான் சரியான வாழ்க்கையாக அமையும். மீண்டும் நாளை சந்திப்போம்.